சில நேரங்களில் அவரே சொல்லியிருப்பார், நான் அவனை மாதிரி லோஃபர் நினைச்சியா அப்படிம்பாரு. அது எந்த ஆளை சொன்னாருன்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைச்சுக்கோ. ஆனால் கோபம் வந்துருச்சு சரக்கு போட்டார்னா அவ்வளோதான், அவர் துவம்சம் பண்ணிடுவார். அவர் அவனை யாராக இருந்தாலும் அவர் துவம்சம் பண்ணிடுவார். அந்த மாதிரி அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சதில்ல விரும்பினார். அதே போய் அதே மாதிரி போயிட்டு அவங்க வீட்டில் போய் கூட பெண் கூட கேட்டார். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பொண்ணை வச்சுட்டு இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு. என்னடா சிவாஜி சொல்கிற, அது வந்து நம்ம 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 கேஸ்ட் பொண்ணை இல்லைன்ற நம்ம மராட்டி சமூகத்தில் இல்லாத பெண்களா இல்லைன்னா எனக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. வைஃப் இருந்தா அவன் வீட்டில் வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்களே, இங்கே வந்தால் பேசினா போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான். இப்போ அவங்க வைஃப் என்னென்னா, பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு கணவன் சம்பாதிக்கிறதுனால நமக்கு வந்து சேர்ந்துடணும், கொணாந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதாவது மதுரை ஆட்சி, சிதம்பரம் ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, இவருடைய வீடை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி ஆட்சி தான். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ரஜினி சாரோட லவ் லைஃப் பத்தி உங்கள்கிட்ட கேட்க போறேன். நீங்க ஒன்னு விடாம எல்லாத்தையும் எங்களுக்கு புட்டு புட்டு வைக்க போறீங்க. ஓகேவா? கண்டிப்பா. ஓகே சார், ரஜினி சார் வந்துட்டு ஸ்ரீதேவி மேம் வந்துட்டு லவ் பண்ணதா சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா? உண்மைதான், உண்மைதான். என்னன்னா, அவருடைய முதல் வில்லனாக அவரை வந்து அடையாளம் காட்டின படம் பார்த்திங்கன்னா மூன்று முடிச்சு. அதில் வந்து ஒரு தலை காதல் மாதிரி அதில் ஸ்ரீதேவி பண்ணியிருப்பார். அதேமாதிரி அதுக்கு முன்னே வந்து 16 வயது நிலையம் பண்ணியிருப்பார். அதுக்கு அதுலேயும் வந்து அது பிறகுதான் பண்ணது 16 வயதுல. அப்போவும் கூட இவங்களுக்குள்ள ஒரு அதுக்கடுத்து சில படங்களில் ஸ்ரீதேவி கூட பண்ணார். ஸ்ரீதேவி வந்து கொஞ்சம் அழகான பெண்ணாக இருப்பாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவருடைய அந்த நடவடிக்கை, அந்த சுட்டித்தனம், இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக கலர் பிடிச்சிருந்தது. ஏன்னா இவருக்கு அந்த நேரத்தில் வந்து தான் கருப்பாக இருக்கிறோங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ளே இருந்தது. நாம தான் கருப்பாக இருக்கிறோம், நம்ம பார்க்குற பொண்டாட்டியாவது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஜெக ஜெகன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்தது. அதனால் வந்து ஸ்ரீதேவியை விரும்பினார். அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை. அதே சமயத்தில் வந்து கருப்பாக இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து ஹீரோவாக வர முடியுங்கிறது அவர் தான் நிரூபித்தார். அதை நிரூபிச்சிட்டார். இருந்தாலும் கூட இவருக்கு அந்த நேரத்தில் வளர்ந்து வர, நல்ல வளர்ந்து வர காலகட்டம், அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சதில்ல விரும்பினார். அதை போய் அதே மாதிரி போயிட்டு அவங்க வீட்டில் போய் கூட பெண் கூட கேட்டார். ஓகே, அப்போ பெண் கேட்டாங்கன்னா அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கல? பெரும்பாலும் நடிகைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நடிகைங்கிறவ பொன்முட்டையிடும் வாத்து. லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பணம் யாருக்கு போகும்? அவங்க அதுக்கு பிறகு இவங்களுக்கு கிடைக்காது, குடும்பம்னு வேறு மாதிரி போயிடுவான். அவரை கல்யாணம் பண்ண அதோட ஒரு குடும்பத்து தலைவியாக மாறிடுவாங்க வேறு மாதிரி. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பொண்ணை வச்சுட்டு இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு, நிறைய வீடு வாசல் எக்கச்சக்கமாக சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து என் பொண்ணை இன்னும் ஹிந்திக்கெல்லாம் போகணும், தெலுங்குல எல்லாம் நிறைய படம்ல கையில் இருக்குது, இப்போ கல்யாணம் பண்ணிலாம் பண்ண முடியாது, இப்போதைக்கு அதெல்லாம் அந்த ஐடியாலாம் வச்சுக்காதீங்க, இப்போது உங்களுக்கு பொண் வேணும், உங்களுக்கு நாங்கள் பெண் கொடுக்குறதாகவும் இல்லை அப்படின்ட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த பொருளாதாரம் தான் பெரும்பாலான நடிகைகளுடைய கல்யாணங்கள் தடைப்பட காரணமேவே. அதாவது அந்த காலத்து இவங்க கேஆர் விஜயா அவங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பு நடந்தது, வீட்டிலேயே சூன்யமெல்லாம் வைக்கிற அளவுக்கு போனது. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சொத்துக்கெல்லாம் போயிடும், இந்த பணம் இவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறனால. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கட்டின புடவையோடு தான் வெளியே வந்தாங்க. அதே மாதிரி காஞ்சனா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய டார்ச்சரால் என் சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு பொண்ணை ஒரு பருத்தர பைலட் ஒருத்தரை லவ் பண்ணாங்க. இவங்க விமான இதில் பிரிவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விமான பணி பெண்ணாக போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு லவ் பண்ணாங்க. அவங்கள வந்து லவ் பண்ண விடலை இவங்க. வேறு ஒருத்தர் கல்யாணம், இவங்களாக கல்யாணம் பண்ணுற மூடில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையன் வீட்டில் என்னென்னமோ சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் அப்படியே போயிடும், தனக்கு அந்த சொத்துக்கள் வராது, தனக்கு அந்த அதாவது சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இல்லையா, டெய்லி பணமாக வந்துட்டுருக்கு, எக்கச்சக்கமாக நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம், அதெல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதனால் வந்து ஸ்ரீதேவியை அவங்க வந்து ரஜினிக்கு கட்டி கொடுக்கல.
ஓகே சார், கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்லை, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரீதேவியுடைய லைஃபே பெருசாக போயிருக்கலாம். ஓகே, ஏன்னா இவர் யூத்தாக இருந்தார், ரஜினி அவங்களும் யூத்தாக இருந்தாங்க, பீக்கில் இருந்தாங்க. அது சமயத்தில் சில படங்கள் பண்ணிவிட்டு கூட அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. பண்ணியிருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு, ஒரு நல்ல குடும்பஸ்திரியாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு பிறகு தெலுங்கு போனாங்க, ஹிந்தியில் ஒரு பெரிய ஸ்டாராக மாறினாங்க. ஹிந்தியில் பெரிய ஸ்டாராக மாறின பிறகு அவங்க என்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து வயசான ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ண முடிஞ்சது. ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகள் இருக்கிற ஒருத்தருக்கு ரெண்டாவதாக மனைவியாக தான் போக முடிஞ்சது. ரெண்டாவது மனைவியாக போக முடிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கு அவருக்காக நிறைய சம்பாரித்து தர வேண்டியிருந்தது. அவருக்காக சம்பாரித்து கொடுக்க போயிட்டு தான் ஃபாரினில் போயிட்டு இவங்க அந்த வெளிநாட்டில் போய் இறக்க வேண்டியிருந்தது. அது ஒரு அநாதப்பணம் மாதிரி தான் போச்சு, ஒரு அநாத மாதிரி தானே போச்சு. குடும்பம் இருந்தாலும் இது கொடுத்தாலும் இவர் கூட ரஜினியை கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு வேளை வந்து அவருடைய லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? இவர் ஒரு சூப்பர் ஸ்டார், இவங்க ஒரு கனவு கண்ணி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்க லைஃப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. அவங்க நினச்ச பார்த்தோம், நினச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் வளர்ந்துருக்கலாம், அவங்க லைஃப்பும் பெரிய ரேஞ்சுக்கு வேறு மாதிரி போயிருக்கலாம். ஓகே சார், அப்போ வந்துட்டு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு ஆயிடுச்சு. அவர் ரஜினி சார் வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஸ்ரீதேவி ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, ஐயையோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு? இல்லை, அந்த ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இருக்கலாம், நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு. அவங்க இவங்க பீக்கில் வந்து ஹிந்திக்கு போகும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்தப்போ வந்து அவர் வந்து அந்த போனி கபூரா அவர் அவருடைய தயாரிப்பாளர், இவருடைய ஸ்ரீதேவியுடைய கணவர் வந்து அவர் ஆறுதலாக இருந்தார். அவருக்கு கூட அந்த ஹிந்தியில் இருக்கும்போது அவங்க சில அங்கே சில உதவிகள் பண்ணுவாங்கள்ல, வீடு வாசல்னு இருக்கும்போது பாதுகாப்புங்கன்னு இருப்பாங்க. அதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு அனுதாபத்தோடு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைக்கிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படி தான் அது. ஓகே சார், ஒரு லவ் ஸ்டோரியை வந்து சொல்லி முடிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போது காதல் இருந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், அவர் வந்து அதில் பெங்களூரில் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். மாத சம்பளம் 400 ரூபா வாங்கிட்டுருப்பார். 36 நினைக்கிறேன் அந்த சிவாஜி நகரில் இருந்து அந்த பஸ் ஓடிட்டுருக்கோம். அவர் அப்போவே பயங்கர ஸ்டைலிட்டாக, கொஞ்சம் ஸ்டைலாகவே கொஞ்சம், அதாவது அந்த சில படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டக்டராக வந்து அப்படியே காலை அப்படியே ஸ்டைலாக நிற்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பார் இல்லையா? அது நிஜத்தில் அப்படி தான் இருந்தார். பெங்களூரில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு ஆசாமியாக, அந்த மாதிரி ஒரு கலக்கலான ஒரு இதாக இருப்பார். ஆனால் கோபம் வந்துருச்சு, சரக்கு போட்டார்னா அவ்வளோதான், அவர் துவம்சம் பண்ணிடுவார். அவர் அவனை யாராக இருந்தாலும் அவர் துவம்சம் பண்ணிடுவார் அந்த மாதிரி. அந்த கொஞ்சம் ஸ்டைலாக அந்த கண்டக்டருக்குள்ளே கொஞ்சம் ஸ்டைலாக கலகலப்பாக பேசிட்டு அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அவர் வந்து இங்கே அம்ஜிக்கரையில் தான் தங்கியிருந்தார். அவர் சில நண்பர்கள்லாம் அவன் தங்கி தான் அந்த தங்கிட்டு அங்கேருந்தா டெய்லி அம்ஜிக்கரையிலேருந்து ஒரு பஸ்ஸில் வருவார் இங்கே ஃபிலிம் சிட்டிக்கு. வரும்போது வர்ற டெய்லி வரும்போது 12B என்னமோ நினைக்கிறேன் அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் வரும்போது டெய்லி இவருக்குள்ளே ஒரு பொண்ணு அடிக்கடி பார்க்கும், இவரும் பார்ப்பார், அப்படியே பார்க்கும், கிட்ட போவார், பேசணுன்னு பார்ப்பார், முடியாது. சில நேரங்களில் அப்படியே போவார், அங்கே நின்றுட்டுருப்பார், ஏ சிவாஜி அப்படிம்பாங்க, ஃப்ரெண்டுங்க வேணும் கலாய்ப்பாங்க, இவர் அப்படியே நகர்ந்து வந்துடுவார். இன்னொரு வாட்டி வந்து போய் நிற்கும்போது கொஞ்சம் உரசுகிற மாதிரி உரசிட்டு தான் நின்றுட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அந்த அம்மா அந்த பொண்ணு ஒரு விலகி போயிடுச்சு, ஒரு கிழவி நிற்குது சே அப்படின்னு வந்துட்டார். அதுக்கு பிறகு அதில் டெய்லி இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்களே தவிர அவங்கள பேசிக்கல. ஒரு ஸ்டாப்பிங் வந்து அந்த அம்மா இறங்கி, அவங்க அந்த லேடி இறங்கி போயிடுவாங்க, இவர் வந்து இங்கே வருவார். இது அப்படியே போனது ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு பிறகு அவர் வந்து சினிமாவில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பித்து ஏதாச்சும் வாய்ப்புகள் பெறணுமேங்கிற இதில் இருக்கும்போது அதுவும் கட் ஆகுது. அதே சமயத்தில் இவருக்கு பணத்தட்டுப்பாடு ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே வந்து பெங்களூரும் 400 ரூபா சம்பளத்தில் இருந்தார். இங்கே வந்து தங்கி ஒரு ரூமுக்கு வாடகை கொடுத்து டெய்லி வந்து போக வர சாப்பாட்டு செலவுகள்லாம் வேணும் இல்லையா? அந்த பிரச்சனையும் ஒன்று இருந்தது. அவருடைய நண்பர் வந்து டிரைவர், அவர் வண்டி ஓட்டின, அவருடைய கண்டக்டராக இருந்த பஸ்ஸில் வந்து டிரைவராக இருந்த அவருடைய பால்ய நண்பர் பகதூர், அவர் தான் மாதம் மாதம் வந்து 350 ரூபா அவர் அனுப்புவார். இவருடைய 400 ரூபா சம்பளம், 150 ரூபா. அது போக ஒரு செயின் ஒரு போட்டு அனுப்பியிருந்தார் அந்த பகதூர், அந்த அவசரத்துக்கு இந்த செயின் பயன்படும் வச்சுக்கோ அப்படின்னு. இதெல்லாம் என்ன பயன்பட போகுது மச்சான் அப்படின்னாரு. திடீர்னு மாதம் கடைசியாச்சுன்னா அந்த செயின் அடகு கடைக்கு போயிட்டு விற்று இது அடகு வச்சுட்டு மறுபடியும் 1ஆம் தேதி அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் பணம் அனுப்பினா அந்த அதை மறுபடியும் அந்த செயினை மூடிட்டு மறுபடியும் போட்டுக்கோ. இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனையும் இருந்ததுனால காதலை பற்றி கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கல. அதுக்கு பிறகு அதை நடிப்புக்குன்னு வந்துட்டார். அதோடு அந்த காதல் அதோடு போயிடுச்சு அது. ஓகே சார், நடிப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் லதாவை லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம்? நடிகை லதா கூட சில படங்கள் பண்ணார். அந்த
ஒரு ஆவியாக வர்ற ஒரு கதை அது, அது ஒரு ஒரு பேய் கதை. அதில் வந்து அவர் தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க, தங்கையாக நடித்தாங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு படங்களில் அவங்க நடித்தாங்க ஹீரோயினாக. அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது, நான் சொன்னால ஒரு அவங்க கலர் அழகான கலராக இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருந்தது இவங்களுக்கும் இருந்தது. அதே சமயத்தில் அவங்க வந்து எம்ஜிஆருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருந்தாங்க, எம்ஜிஆருடைய படங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் சில படங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் சிஎம் ஆன பிறகு அவங்க நடந்தது எல்லாமே. அவர் வந்து அவர் விரும்பினார், இவங்களும் விரும்பினாங்கன்னு உண்டு. அதுக்கு பிறகு அதை பெருசாக போகலை. ஓகே சார், எம்ஜிஆர் சார் வந்துட்டு ரஜினியை வந்து லதாவை லவ் பண்ணதுக்காக அடித்தாங்க அப்படின்ற மாதிரி இல்லை, அது ஒரு சொல்கிறாங்க. அதுக்கான உண்மையான காரணம் ஒன்றும் கிடையாது சொல்கிறாங்க, உண்மையான காரணம் கிடையாது. அவர் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க லதாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அவர், நான் இது பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு பிறகு அவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்க திடீர்னு, அவங்க லதா அந்த 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 இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க கட்சியில் சேர சொன்னார், இவர் சேரல அந்தம்மா. அவங்க சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கு பிறகு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த லவ் அவங்களுக்குள்ளே வரல. ஆனால் எம்ஜிஆர் வந்து அவரை அடித்தார், லதாவை லவ் பண்ணதுக்கு அடித்தார்னு சொல்ல முடியாது. சொல்ல நான் விசாரித்த வரைக்கும் அதை அடிக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்துட்டு அவங்களோட மனைவி இருக்காங்களே, அவங்க வந்து காதல் திருமணமா இல்லை எப்படி, அரேஞ்ச் மேரேஜ்? இல்லை, ஏறக்குறைய அதுவும் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி தான். ஓகே, அது எப்படின்னா திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் தான். அது தில்லு முள்ளுன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்களா, அது ஒரு ஒரு நல்ல ஜாலியான ஒரு இது படம், மீசை இல்லாமல் ஒன்று, மீசை ஒன்று. அது மீசை இல்லாமல் நடிக்கிற கேரக்டர் அன்றைக்கி வந்து இவங்க சவுகார் ஜானகி அம்மாவுடைய வீட்டில் தான் அதை எடுத்தாங்க. மத்தியான நேரங்களில் டெய்லியை தான் அங்கேயே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எத்திராஜ் காலேஜ்லேருந்து சில கல்லூரி மாணவிகள்லாம் வந்தாங்க. அந்த கல்லூரி மாணவிகளில் ஒரு அழகாக இருந்த ஒரு பொண்ணு தான் லதா. அவங்க ஐஎம் லதா அப்படின்னு கை கொடுத்து பேசுகிறாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் ஒய்ஜி மகேந்திரனுடைய மைத்துணி அப்படின்னு அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு. அவங்க வந்து அவங்களுடைய கல்லூரியுடைய மேக்சினுக்காக ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவர்கிட்ட உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஓகே, என்ன ஒரு அவருடைய அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு பார்வையால் அவர் இதாவது ஈர்க்கப்படுறாரு. ஒரு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாலாம் தோணுது, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து இவர் கூட வைஜி மகேந்திரா கூட சொல்லும்போது ஓகே, மகேந்திரன் சொல்கிறாரு, அவருடைய மைத்துணி தானே அவங்கன்னு சொல்லும்போது ஒரு நல்ல பெண்ணாக இருக்காங்க, நல்ல அழகாக இருக்காங்க, இந்த வந்த பெண்களே இவங்க தான் ரொம்ப அழகாக இருக்காங்க அவர் சொன்னார், சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க அவருடைய ஏறக்குரிய லவ் வந்துடுச்சு, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து வெளியே எங்கேயுமே தெரியல, உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அந்த ஃபோன் அதெல்லாம் பேசிக்குவோம், அந்த மாதிரி பேசிக்கிற ஆரம்பித்தாங்க. இது வந்து அவர் பொல்லாதவன் படத்துடைய ஷூட்டிங் இதில் மைசூரில் நடக்கும்போது ஊரில் போய் அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறார். அவங்க அண்ணன் வந்து சத்யநாராயணன், அவர் தான், அவர் ஓகே பண்ணால் ஓகே ஆகிடும், ஏன்னா அவர் ஓகே வேண்டாம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும். அதனால் வந்து போய் சொல்கிறாரு, என்னடா என்னடா சிவாஜி சொல்கிறார், அது வந்து நம்ம கேஸ்ட் பொண்ணு இல்லைன்ற, நம்ம மராட்டி சமூகத்தில் இல்லாத பெண்களா, என்னடா அப்படி சொல்கிற நீ, இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் அதை கல்யாணம் பண்ணால் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனே அப்படின்றாரு. சரி, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் ஓகே சொல்லிடுறாரு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, லதா குடும்பத்தில் வந்து இவர் வந்து பெருசாக ஒரு நடிக்கிறாரு, இவர் அவருடைய கொஞ்சம் குடிப்பார் அப்படிங்கிறாங்களாம் பேருக்குல, குடிப்பார், சிகரெட் பிடிப்பார், இது பண்ணுவார் அப்படின்னு. அது இவருக்கெல்லாம் கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, இவருக்கு பெண் கொடுக்க தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லிடுறாங்க. இதற்கிடையே வந்து எம்ஜிஆர் ஒரு முறை மீட் பண்ணும்போது சொல்கிறாரு, என்னப்பா நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது என்னாச்சுன்னு அடுத்த இன்னொரு வாட்டி சந்திக்கும்போது எம்ஜிஆர் கேட்க, அவர் அகஸ்மத்தாக கேட்குறாரு, என்னாச்சு அந்த உங்கள் லவ்லாம், என்னாச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு, கல்யாண விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கா? இல்லைண்ணே, அது வந்து என்னை பெண் வீட்டில் எனக்கு பெண்ணு கொடுக்க தயங்குறாங்க, அவன் நல்லவனாக கெட்டவனாக யோசிக்கிறாங்கண்ணே அப்படின்னார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, அவராகவே வந்து அந்த பெண் வீட்டிலுக்கு இது லதாவுடைய அம்மா அப்பாக்கிட்ட பேசுகிறாரு, இவன் வந்து ரஜினியை சாதாரணமாக நடிக்காதீங்க, ஃப்யூச்சரில் மிகப்பெரிய நடிகனாக வருவான், ரொம்ப நல்ல பையன், பயப்படாமல் நீங்கள் கொடுக்கலாம், நான் கேரண்டி, நீங்கள் பயப்படாமல் அவர் கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்க ஓகேன்னு பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து ஜில்லுவை கல்யாணம் பண்ணிக்கிறார், ஜில்லுன்னு தான் கூடுவார், மனைவியை ஜில்லுன்னு தான் கூடுவார், அதனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார்.
ஓகே சார். அது இல்லாம இவங்க வந்து ஆக்ட்ரஸ் லதாவை லவ் பண்ணதுனால தான், லதான்னு பேர் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ரஜினிக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இவங்க வந்து பாடகியும் கூட. அப்போது ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏறக்குறைய அந்த லதாவும் இருக்கலாம், அது மேபி அது வந்து ஒரு இது தானே, அந்த பேரும் இருக்கலாம். அதனால் அது இந்த லதா வந்து அப்படி அமைஞ்சாங்க. ஆனால் நல்ல அவங்க லைஃபுக்கு ஒரு நல்ல இது தான். இவங்க வந்து ஒரு அவரை ஒரு பணங்காட்சி மரமாக தான் வச்சிருக்காங்கன்னு தான் நினச்சிக்கிறோம். லதா இப்போ கல்யாணம் இவங்க இவங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் என்னென்னா, பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு கணவன் சம்பாதிக்கிறதுனா நமக்கு வந்து சேர்ந்துடணும், கொணாந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதாவது மீனாட்சி ஆட்சி, அதாவது மதுரை ஆட்சி, சிதம்பரம் ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, இவருடைய வீடை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி ஆட்சி தான். ஓகே ரஜினி சாரை நீங்கள் வந்து வீட்டில் மீட் பண்ணும்போது ஒரு ஸ்டைலில் அவங்கள வரவேற்பார், பேசுவார். அதுவே வேறு இடத்துல நீங்கள் ஒரு பொதுவான இடத்துலையோ, அதாவது இந்த அவருடைய கல்யாண மண்டபத்தில் சந்திக்கும்போது வேறு மாதிரி பேசுவார். ரொம்ப கலகலப்பாக, ரொம்ப ஜாலியாக பேசுவார், நல்லா அரட்டை அடிப்பார் பொதுவான இடத்துல, அதாவது கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணும்போது. வீட்டில் சந்திக்கும்போது வாங்க நல்லா இருக்கீங்களா, காஃபி டீ, காஃபி டீ அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க, சரி போயிட்டோம். ஓகே, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க வைஃப் இருந்தால். அவன் வீட்டில் வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்கள, இங்கே வந்தால் பேசுனா போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான். ஓகே, வெளியே வந்தால் நீங்கள் கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணால் படங்கதை இந்த கதையெல்லாம் அரட்டை அடித்து உங்களை கிள்ளி விட்டு இது பண்ணி கலாட்டாலாம் பண்ணுவார், பயங்கர கலாட்டாலாம் பண்ணுவார். ஷூட்டிங்லேயே அந்த மாதிரி பண்ணுவார், அவர் கலாட்டாலாம் பண்ணுவார். அதை கலாட்டா பண்ணி பேசுவார், என்ன சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, ஓகே பிரியாணி கொண்டு வந்துடும், இது கொண்டு வந்துடுங்க, உடனே எல்லாமே வரும். வாங்க ரொம்ப கலகலப்பாக பேச, இங்கே வந்து டீயோடு அப்படி முடிச்சிடும். ஓகே, ரஜினி சாருக்கே இந்த நிலமைன்னா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாருமே, அதாவது நடிகர்கள்னு வந்துட்டால் அவங்க குறிப்பிட்ட அந்த சர்க்கிளில் இருந்தாகணும், அதுதான் காரணம் அது. ஓகே சார், வேறு ஏதாவது லவ் ஸ்டோரிஸ் எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கா? லவ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, நிறைய நடிகர்களுக்கு லவ் ஸ்டோரிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு. இவருடைய லவ் ஸ்டோரிங்கிறது இதோடு தான், இவ்வளோ தான், இவர் தான். அதுக்கு பிறகு அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருப்பார். பெருசாக ஒரு மற்ற ஆர்டிஸ்ட்டை நடக்கிற மாதிரி நடக்க மாட்டார். சில நேரங்களில் அவரே சொல்லியிருப்பார், நான் அவனை மாதிரி லோஃபர் நினச்சியா அப்படிம்பார். அது எந்த ஆள் சொன்னார்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் யாருன்னு. அது வந்து ஒரு புரொடியூசர்கிட்ட, ஒரு புரொடியூசர்னா அவருடைய நண்பர்கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி அந்த பொண்ணுனே அவனை மாதிரி லோஃபர் நினச்சிட்டியா அண்ணனே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவார். பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பார். அவருடைய லவ் சீன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நெருக்கம், ரொம்ப கிள்றது அது இதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதே நம்ம உலக நாயகன்னா கண்ட இடத்துல கிஸ் அடிப்பார், இது பண்ணுவார், அது லிஃப்ட் லாக் இல்லாமல் இருக்காது, அந்த மாதிரி அது வேறு. ஆனால் இவருடைய பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பார். அந்த வகையில் அந்த அவருடைய லவ் சீனும் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாகரிகமான ஒரு பழக்க வழக்கம். ஓகே, முன்னாடியிலேருந்தே அதை அப்படியே கண்டினியூ ஆச்சா, இல்லை ஓகே லதாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஐயோயோ? இல்லை அந்த மாதிரி இல்லை, ஆரம்பத்துலேருந்து ஒரு கொஞ்சம் அந்த கொஞ்சம் அவர் வளர்ந்ததெல்லாம் பெரும்பாலும் அவன் படித்தது வந்து உங்களுக்கு வந்து ராமகிருஷ்ண பள்ளியில் தான் படித்தார். ஆரம்பத்தில் இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிக ஈடுபாடெல்லாம் அங்கே பள்ளியில் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடுங்களாம் பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல இது. இவர் சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவர் அம்மா வந்து இறந்ததுலேருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அம்மா சில நேரம் சில படங்களை பார்த்திங்கன்னா அம்மா காட்சியில் வந்து ரொம்ப உருக்கமாக நடிச்சிருப்பார். இவருடைய அம்மா அவன் நினச்சிருப்பார் பெரும் அம்மா என்று நினைக்காத நாள் இல்லை அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படி அவங்க அம்மாவை நினச்சிக்கிற மாதிரி உருக்கமாக பண்ணுவார். ஓகே சார், சூப்பர் ஸ்டாரை பற்றி தெரியாத லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி நன்றி.